வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இதை நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு. நீங்கள் கேட்பீங்க, மக்கள் பிரச்சனை பற்றி பேச போகிறாரான்னு சொல்லிட்டு இல்லை. எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமாரன் வந்து வலியுறுத்துனாங்க, ஸோ அது நடக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டு போகிறாங்க. ஓபிஎஸ் கூட அமரவே மாட்டேன், உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர், பட் இப்போ உட்கார சூழ்நிலை வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோடி ரூபாய் கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து அட்வொகேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து பொதுக்குழு வழக்கு நடந்துகிட்ருக்காரு. ஸோ மக்களுக்காண்டி எந்த ஒரு குரலுமே வந்து கொடுக்கல. ஸோ இந்த கருப்பு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மக்களுக்காண்டி எந்தாச்சும் வந்து போராட்டத்துக்காண்டி போட்டோம் அந்த மாதிரி வந்து சும்மா வச்சு சொல்லலாம், பட் அதை கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ சபாநாயகரை பார்த்திங்கன்னா முற்றுகையிறது, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காரு. மக்கள் பிரச்சனையை பற்றி எதுவும் கண்டுக்கவும் இல்லை. ஸோ போனவாட்டி பார்த்திங்கன்னா ஸ்டாலினாக சொன்னது 5000 ரூபா கொடுத்துருக்கேன், 5000 கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இதை சொல்லலாம். இதை வந்து அந்த அழுத்தத்தை கூட கொடுக்க முடியல எடப்பாடியால். அது மட்டும் இல்லை, அந்த கொடநாடு கொலை வழக்கு பார்த்திங்கன்னா இழுத்தாலே வெளியே போயிடுறாரு. இந்த பொதுக்குழு வழக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நிற்கிற தான் கட்சியை வந்து தலைமையாக இருக்கணும்னு சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மும்மரமாக இருக்கார். ஸோ இது மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. முந்தைய ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, ஸோ அந்த திறமை இங்கே யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பொதுக்குழுவில் யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா துணிவு வாரிசு படம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து போயிட்டுருக்கு நியூஸில். ஸோ அதனால் அந்த பொதுக்குழு வழக்குலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. பொதுக்குழுவை பார்த்திங்கன்னா பேச்சே இல்லை நியூஸ் சேனலில். ஸோ இதில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் வந்து தொடர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில நபர்கள். இல்லை ஒத்தி வைக்க, இந்த வழக்கு ஒத்தி வச்சுட்டே போவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வச்சு.